கடவுள் தேவாதி தேவன் மனிதனாய் வந்து இப்படித்தான் நம்ம வாழ வேண்டும் என்று வாழ்ந்து காண்பித்து நமக்கு மாதிரியை பின் வைத்து போயிருக்கிறார். அப்ப அவருடைய அடிச்சுவட்டிலே நம்ம நடக்கணும். இயேசு நடந்தபடி நம்ம நடக்கணும், அவர் வாழ்ந்தபடி நம்ம வாழணும், அதற்கு நம்ம அர்ப்பணித்து கொள்ளணும். அப்ப இயேசு நடந்த அந்த பாதையில நம்ம நடக்கணும். அவங்க தான் சீஷர்கள். உலகம் முழுவதையும் ஆண்டவுடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்த போகிற ஒரு எழுப்புதல் அங்குமே இந்தியாவிலே போடப்படுகிற காலம் வந்துவிட்டது. ஒரு பக்கம் எழுப்புதல் நடக்கும் பொழுது இன்னொரு பக்கம் உபத்திரவத்தை சந்தித்து தான் ஆக வேண்டும். அதற்கு மத்தியில எனக்காக நெருக்க ஆயத்தமா? அந்த எழுப்புதல் அக்கன் அந்த அளவிற்கு மாற்றத்தை கொண்டு வந்தது. தமிழ்நாட்டில் இந்த மாற்றம் வரப்போகிறது, இந்தியாவில் இந்த மாற்றம் வரப்போகிறது. பிரியமானவர்களே, எழுப்புதல் அக்னி என்ற இந்நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இந்நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். நாம் அனைவரும் கிறிஸ்துவின் அடிச்சுவடில் நடக்கும் சீஷர்களாய் இருக்கும்படி தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். கிறிஸ்து நடந்தபடியே நாமும் நடக்க வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். கிறிஸ்து நடந்த பாதை நிந்தைகளும் எதிர்ப்புகளும் நிறைந்த நெருக்கமான பாதையாக இருந்தது. எவ்வித கொடிய கடுமையான சூழ்நிலையிலும் சோர்ந்து போகாமல் தன் பாதையில் முன்னேறி சென்று சிலுவையில் வெற்றி சிறந்தார். கிறிஸ்துவின் அடிச்சுவடில் நடக்க அர்ப்பணிக்கப்பட்ட நாம் அழைப்பை உறுதிப்படுத்தி கொண்டு ஆவியில் பலனடைந்து வெற்றியை சுதந்தரித்துக் கொள்வோம். இப்பொழுதும் சகோதரர் மோகன்சி லாசரஸ் அவர்கள் தேவ செய்தியை பகிர்ந்து கொண்டு உங்கள் ஆசீர்வாதங்களுக்காக ஜெபிப்பார்கள். நாம் வந்து இயேசு கிறிஸ்துவோடு நெருங்கி வாழுகிற அனுபவங்களை பற்றி தொடர்ச்சியாக தியானித்து கொண்டு வருகிறோம். நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன், முதலாவது அனுபவம் தேவனுடைய பிள்ளை, சில்ட்ரன் ஆஃப் காட் என்கிற அனுபவம். இது எப்போ கிடைக்கிறது என்றால், ஒரு மனிதன் மனம் திரும்பி இயேசுக்கு தன்னை ஒப்பு கொடுத்து ரட்சிக்கப்படும் போது தேவனுடைய பிள்ளைகள் என்கிற அதிகாரம் பெறுகிறார்கள். யோவான் முதலாம் அதிகாரம் 12 வசனத்திலே நம்ம பார்க்கிறபடி அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டவர்கள் தேவனுடைய பிள்ளைகள். அப்போ இயேசுக்கு நமக்குள்ள உறவு, தேவனுக்கு நமக்குள்ள உறவு, தகப்பனுக்கும் பிள்ளைகளுக்கும் உள்ள உறவு, ஒரு ஐக்கியம் ஏற்படுகிறது. ரெண்டாவது ஒரு அனுபவம் இருக்கிறது. நீங்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். ரோமர் 8:14 வசனத்திலே நம்ம வாசிக்கிறபடி தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள், அதாவது சன்ஸ் அண்ட் டாட்டர்ஸ் ஆஃப் காட். குழந்தைகளாகவே இருக்கக்கூடாது, நாம் வந்து வளரணும் ஆவிக்குரிய வாழ்க்கையில். அதுக்கு தான் ஆண்டவர் வந்து அந்த அனுபவத்தை பற்றியெல்லாம் வேதத்திலே பார்க்கிறோம். அப்போ பரிசுத்தாவினால் நடத்தப்படுவதுன்னா என்ன, ஆண்டவர் நம்மோடு எப்படி பேசுகிறார், இடைப்படுகிறார், அதெல்லாம் கடந்த நாட்களே நம்ம தியானித்து கொண்டு வந்தோம். மூன்றாவது ஒரு காரியம் சொல்லப்பட்டது, இயேசுவின் சீஷர்களாய் மாறுவது, அவருடைய சீஷர்கள் ஆவது, டிசைபிள் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். இயேசுக்கு சீஷன் ஆவதுன்னா என்ன, ஏது சீஷத்துவம்னா என்ன அப்படின்னு தான் நம்ம தொடர்ச்சியாக தியானித்து கொண்டு வருகிறோம். அதில் முதலாவது காரியம், தன்னைத்தான் வெறுக்கணும் என்பதை, டினை அவர் செல்ஃப். ரெண்டாவது, நம்முடைய சிலுவையை நம்ம எடுத்துக்கொள்ளணும். இயேசுவை பின்பற்றணுமானா சிலுவை எடுக்காம பின்பற்ற முடியாது. பாடுகள், நிந்தைகள், பொறாமைகள், மாதிரி எதிர்ப்புகள், இதெல்லாம் சந்திக்க வேண்டியது வரும். அந்த சிலுவை சுமந்து கொண்டு தான் நம்ம இயேசுவை பின்பற்ற வேண்டும். அதான் சீஷத்துவம். நம்ம ஒரு பாடும் இல்லாம யாருமே எதுவும் பேசக்கூடாது, குறை சொல்லக்கூடாது, அப்படியே நம்ம வந்து கம்ஃபர்டபுளா வாழ்றோம்னா அவங்க இயேசுவின் சீஷர்கள் அல்ல. சீஷர்கள்னா இயேசுவே சொல்றார், ஒன்ன நீ வெறுக்கணும் முதல்ல, ரெண்டாவது சிலுவை எடுத்துக்கொள்ளணும். அதை பற்றி எல்லாம் தியானிச்சிட்டோம். மூன்றாவது ஒரு காரியம் இருக்கிறது, இயேசு என்ன சொல், என்னை பின்பற்ற கடவன், உன்னை வெறுத்து சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். இயேசுவை பின்பற்றுகிறவங்க தான் இயேசுவனுடைய சீஷர்கள். அப்போ இயேசுவை பின்பற்றுவதுன்னா என்னது, இயேசுவை நான் பின்பற்றுகிறேன் அப்படின்னா என்னது, இதை பற்றி நம்ம தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம். 2-3 வசனத்தை வாசிக்கலாமா? முதலாவது 1 யோவான் 2 அதிகாரம் 6 வசனம்,
அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும். இயேசுக்குள் நிலைத்திருக்கிறேன், இயேசு எனக்குள் இருக்கிறார், நான் இயேசுக்குள் இருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் இயேசு நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும். அப்போ இயேசு எப்படி நடந்தார், இயேசு எப்படி வாழ்ந்தார், அப்படி நம்ம வாழணும். அவர் நடந்தபடி நம்ம நடக்கணும். அதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. நான் இயேசுவை நம்புறேன், ஜெபம் பண்றேன், பைபிள் வாசிக்கிறேன், சர்ச்சுக்கு போறேன், காணி கொடுக்கிறேன், அது மாத்திரம் போதாது. இதெல்லாம் எதுக்கு? நம்ம அவருடைய அடிச்சுவட்டில் நடக்கணும்னு அவர் விரும்புகிறார். அவங்க தான் இயேசுடைய சீஷர்கள். அப்போ இயேசுடைய சீஷர்கள் தான் இயேசுக்கு ரொம்ப க்ளோஸாக இருந்தாங்க. அப்போ ஆண்டவருக்கு இன்னும் க்ளோஸாக இருப்பது, இன்னும் நெருக்கமாக இருப்பது. இயேசு சிலரை மகனேன்னாரு, மகளேன்னாரு, பாவத்தில் வந்த மகனே உன் பாவம் மன்னிக்கப்பட்டதுன்னாரு, மகளே சமாதானத்தோடு போ பாவம். அவங்கெல்லாம் அவருடைய பிள்ளைகளாக மாறினாங்க. அந்த தூரத்தில் அவங்க வீடுகளில் இருந்தாங்க, போகும்போது பார்ப்பாங்க, அவ்வளோதான். ஆனால் இயேசு கிறிஸ்துவோடு கூட எப்பவுமே இருக்கிறவங்க யாரு? சீஷர்கள். அப்போ நீங்க சீஷராக மாறினாதான் எப்பவுமே இயேசுவோட இருக்க முடியும். அவரோட ஒரு நெருக்கமான ரிலேஷன்ஷிப், இயேசுவோட இருக்கணும், ஆண்டவரோட நெருங்கி வாழணுமான சீஷராக மாறணும். அந்த சீஷர்கள் தான் எப்படிப்பட்டவங்களா இருக்கணும் அப்படின்னு பைபிள் ஆண்டவரே சொல்லுகிறார், அவருடைய இயேசுவை பின்பற்றுவது. அப்ப அவர் நடந்தபடியே நாம நடக்கணும் என்று சொல்லப்படுகிறது. 1 பேதுரு 2:21 பாருங்க. 1 பேதுரு 2:21 இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள், ஏனெனில் கிறிஸ்தவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின் வைத்து போனார். வசனம் சொல்வாரு, இயேசு கிறிஸ்து நாம் அவருடைய அடிச்சுவட்டில் நடக்கும்படி, அந்த அடிச்சுவட்டில் பின்பற்றி வரும்படி நமக்கு மாதிரியை பின் வைத்து போயிருக்கிறார். 3.5 ஆண்டு காலம் ஒளியை செய்தார். 33.5 ஆண்டு காலம் உலகத்தில் வாழ்ந்தார். கடவுள் தேவாதி தேவன் மனிதனாய் வந்து இப்படித்தான் நம்ம வாழ வேண்டும் என்று வாழ்ந்து காண்பித்து நமக்கு மாதிரியை பின் வைத்து போயிருக்கிறார். அப்ப அவருடைய அடிச்சுவட்டிலே நம்ம நடக்கணும். இயேசு நடந்தபடி நம்ம நடக்கணும், அவர் வாழ்ந்தபடி நம்ம வாழணும். அதற்கு நம்ம அர்ப்பணித்துக் கொள்ளணும். அந்த அடிச்சுவட்டுகளில் பின்பற்றி வரும்படி மாதிரியை பின் வைத்து போனார். அப்ப இயேசு நடந்த அந்த பாதையில நம்ம நடக்கணும். அவங்கதான் சீஷர்கள். இஷ்டப்படி நடந்துட்டு நானும் விசுவாசிக்கிறேன் அப்படின்னு ஞாயிற்றுக்கிழமை வந்து பாட்டு பாடிட்டா அவங்க சீஷராயிட முடியுமா? வாழ்க்கையில லைஃப்ல இயேசுவோட நடக்கிறவங்களா, அவருடைய அடிச்சுவட்டிலே நடக்கிறவங்களா நம்ம இருக்கணும் என்பதாக நம்ம பார்க்கிறோம். எபிரேயர் 12:1 பாருங்க, அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும், நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தை தள்ளிவிட்டு, விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோட ஓட கடவோம். நம்முடைய நோக்கம் எல்லாம் எது மேல இருக்கணும்? இயேசுவின் மேல இருக்கணும். இயேசுவை நோக்கி நம்முடைய கண்கள் அவர் மேல இருக்கணும். அவரை நோக்கி நம்ம ஓடணும். நம்முடைய ஒவ்வொரு நாளும் நம்முடைய சிந்தை நோக்கம் எல்லாம் இயேசுவாகவே இருக்கணும். நீங்க வேலை செய்தாலும், படித்து கொண்டிருந்தாலும், பிசினஸ் பண்ணாலும், ஊழியர் செய்தாலும், இயேசு இயேசு இயேசு, உங்களுடைய பார்வை அவர் மேல பதிந்திருக்கணும். எபிரேயர் 3:1 பாருங்களேன், இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாயிருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். இயேசு கிறிஸ்துவை நீங்க கவனித்து பாருங்கள் என்பதாய் சொல்லப்படுகிறது. இயேசுவை எப்படி பார்க்கணுமா? சாதாரணமாய் பார்ப்பது வேறு, கவனமாய் பார்ப்பது வேறு. நீங்க கவனமா பார்க்க நம்ம பழகணும். அதான் ரொம்ப முக்கியமான ஒரு அனுபவம். இப்ப சாதாரணமா பேசுறது யாருன்னா எல்லாரும் சொல்ல மோகன்லாச பேசிக்கிட்டு இருக்கிறாருங்க, அது எல்லாருக்குமே தெரியும். கவனமா பார்க்கறதுன்னா அவர் என்ன ஷேட் போட்டிருக்காரு, என்ன கலர்ல ஷேட் போட்டிருக்காரு, அவர் பாக்கெட்ல ஒரு பென்னு குத்தி இருக்கிறாரு, அது மாதிரி ஒரு மைக் ஒன்று வச்சிருக்கிறாரு, கிளாஸ் போட்டிருக்கிறாரு, அது மாதிரி கவனமாய் பார்ப்பது. இன்னும் கொஞ்சம் சோர்வா தெரியறாரு, அது கவனமா பார்த்தா தானே அது தெரியும். இல்லைன்னா சாதாரணமாக பார்க்க முடியும். அப்ப இயேசுவை சாதாரணமா பார்த்த, இயேசு வந்தாரு, நமக்காக மறித்தாரு, போனாரு, திரும்பி வரப்போறது எல்லாருக்கும் தெரியும். இயேசுடைய வாழ்க்கையை கவனித்து பார்ப்பது.
அப்போ அவர் எப்படி பேசினார், எப்படி நடந்தார், எப்படி அற்புதம் செய்தார், எப்படி வாழ்ந்தார், எப்படி ஒவ்வொரு பிரச்சனைகளிலும் அவர் நடந்து கொண்டார், அதை கவனித்து நம்ம பார்க்கும்போது தான் இயேசுவை போல நடக்கணும்ன்ற ஆசை நமக்குள்ள உண்டாகும். இப்போ என்னுடைய அனுபவம் என்னன்னு சொன்னால், நான் வந்து இந்த 4 சுவிசேஷம் இருக்குல்ல, அதை இயேசுவை போல வாழணும்னு எனக்கு ஒரு ஆசை. அந்த பைபிளை வாசிக்க இயேசுவை போல வாழணும், அவரை போல. 3 காரியம் நான் ஜெபித்தது என, இயேசுவை போல வாழணும், லைஃப்ல இயேசுவை போல வாழணும். 2வது, இயேசுவை போல ஜெபம் பண்ணணும், அவர் ஜெபித்தார் அதிகாலையில மாலையில இரவெல்லாம் இயேசுவை போல ஜெபிக்கணும். 3வது, இயேசுவை போல ஊழிய செய்யணும், நான் ஊழியக்காரன் அழைக்கப்பட்டதுனால இயேசுவை போல ஊழிய செய்யணும். அவர் எப்படி ஊழியம் செய்தார், அவர் எப்படி ஜனங்களோடு பேசினார், அவர் எப்படி ஜனங்களோட அவர் இடைப்பட்டார், எப்படி இந்த அற்புதங்களை செய்தார், என்னென்ன போதனைகளை கொடுத்தார், அதை கவனமாய் நான் பார்த்து பார்த்து இயேசுவை உம்மை போல நான் வாழணும், எனக்கு கிருபை தாங்க, உம்மை போல நான் ஜெபிக்கணும், அதுக்கு எனக்கு உதவி செய்யுங்க, உம்மை போல நான் ஊழியம் செய்யணும், எனக்கு கிருபை தாங்க, இதான் என்னுடைய ஜெபம். அதுக்கு நான் என்ன செய்தேன் தெரியுமா, பைபிள 4 சுவிசேஷம் இருக்குல்ல, மத்தேயு மார்க்கு லூக்கா யோவான், இந்த 4 சுவிசேஷத்துல தான் இயேசுடைய வாழ்க்கை முழுதும் பிறப்பிலிருந்து அவர் உயிர்த்தெழுதல் வரைக்கும் எழுதப்பட்டிருக்குல்ல, நான் தொடர்ந்து அதை திரும்ப 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 வாசித்தேன். அதுவும் அப்போஸ்தல நடபடிகளும் நான் எண்ணிக்கைக்கு அடங்காத முறை வாசித்திருக்கிறேன். திரும்ப 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 இயேசுடைய ஒவ்வொரு அசைவுகளையும் நான் தியானித்திருக்கிறேன். இயேசு இந்த இடத்துல இந்த அற்புதம் செய்தால் என்ன நடந்திருக்கும், எப்படி பார்த்திருப்பார், எப்படி பேசியிருப்பார், எப்படி தொட்டிருப்பார், எப்படி காரியம், ஒவ்வொன்றையும் தியானித்து தியானித்து நான் ஜெபிச்சிருக்கிறேன். இந்த மாதிரி இயேசுவை போல நான் மாறணுமே, இயேசுவை போல நான் ஊழிய செய்யணுமே, இயேசுவை போல அவருடைய அன்பு, அவருடைய மனதுருக்கம், இயேசுவை தியானிக்க தியானிக்க பாருங்க, அவருடைய அன்பு எப்படிப்பட்டது என்பதை பார்க்க முடியும், அவருடைய பரிசுத்தம் எப்படிப்பட்டது என்பதை பார்க்க முடியும், அவருடைய மனதுருக்கம், அவர் ஜனங்கள் மேல காட்டின பாசம், அவருடைய தாழ்மை, அவருடைய சாந்த குணம், அவருடைய பொறுமை, அவருடைய பாடுகளை சகித்த குணம், இப்படி ஒன்னா ஒன்னா அவருடைய சுபாவங்களை அந்த 4 சுவிசேஷத்தை வாசித்து 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 அவருடைய பேச்சில் அற்புதத்தில் செயலில் ஒன்னொன்னையும் பார்த்து, அன்றுவரை இந்த மாதிரி என்னை மாற்றுங்க, என்னை மாற்றுங்க, உங்களைப் போல என்னை மாற்றுங்க, மாற்றுங்க, மாற்றுங்கன்னு சொல்லி ஆரம்ப காலத்திலேருந்து ஜெபித்து வருகிறேன், இப்போவும் நான் ஜெபிக்கிறேன், இன்னும் உண்மை போல மாற்றுங்கன்னு முழுமையாக நான் மாறிட்டேன்னு சொல்ல முடியாது. அதை நோக்கி அந்த பரிபூரணத்தை நோக்கி போய்கொண்டிருக்கிறேன். இயேசுவை உம்மை போல நான் மாறணும், உம்முடைய அன்பு எனக்கு காணப்படணும், உம்முடைய சாந்தம் எனக்குள்ளே காணப்படணும், உம்முடைய மனதுருக்கம் எனக்குள்ளே காணப்படணும், உம்முடைய தாழ்மை எனக்குள்ளே காணப்படணும். இந்த மாதிரி அவருடைய ஒவ்வொரு சுபாவங்களை தியானித்து அந்த 4 சுவிசேஷத்தை வாசிக்கும் போது அவர் எப்படிப்பட்டவர் என்பதை அறிந்து ஆசையா ஜெபிக்க ஆரம்பித்தேன். 45 வருஷமாய் நான் இதற்காக ஜெபிக்கிறேன், உம்மை போல என்னை மாற்றும் ஆண்டவரே என்று சொல்லி. முழுமையாக நான் இயேசுவை போல மாறிவிட்டேன் என்று என்னால் சொல்ல முடியாது, ஆனால் இன்னும் ஆண்டவர் மறுரூபப்படுத்தி கொண்டே வருகிறார் என்பதை என்னால் சொல்ல முடியும். இயேசுவை போல அன்பு, இயேசுவை போல சாந்தம், இயேசுவை போல தாழ்மை, இயேசுவை போல மனதுருக்கம், இயேசுவை போல ஜபம், இயேசுவை போல மன்னிக்கிற சுபாவம், இயேசுவை போல பாடுகளை சகிப்பது, இயேசுவை போல தீமை செய்த மக்களுக்கு நன்மை செய்வது, இயேசு நமக்கு வாழ்ந்து காண்பித்தார். அப்படி வாழ்க்கையை நீங்கள் கவனித்தா, ஃபேமிலி லைஃப், குடும்ப வாழ்க்கை, தன்னுடைய சகோதர சகோதரி தாய் அதில் பொறுப்பை எப்படி நிறைவேற்றினார் என்பதை பார்க்க முடியும். தன்னுடைய சமுதாய வாழ்க்கை, மக்களோடு பழகினது, அது மாதிரி உள்ள காரியம், ஆண்டவருக்கு அடுத்த காரியம், தேவனுக்கு அடுத்த காரியத்தில் செய்த காரியம், ஆவிக்குரிய காரியங்கள், அவருடைய சமுதாய வாழ்க்கை, சமுதாயத்தில் அவர் வரி செலுத்தினார், அதை பார்க்கிற சமுதாயத்தில் அவர் எப்படி சாட்சியாய் வாழ்ந்தார், இதெல்லாம் வேதம் நமக்கு சொல்லுகிறது. நாம் எல்லாருக்கும் ஒரு போதனை இயேசுடைய வாழ்க்கை, எல்லாரும் வாழ்வதற்குரிய வாழ்க்கையை வாழ்ந்து காண்பித்தவர் இயேசு. அதனால அந்த வாழ்க்கைக்கு நம்ம அர்ப்பணித்து உம்மை போல என்னை மாற்றும் ஆண்டவரேன்னு நம்ம ஜெபிக்கணும். அவருடைய அடிச்சுவட்டில நடக்கணும், அவங்க தான் சீஷர்கள்,
சும்மா போய் ஜெபிச்சோம், காணி கொடுத்தேன், தசம்பம் கொடுத்தேன், நான் ஜெபிக்கிறேன் ஐயா அப்படின்னு சொல்லுவது அல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை. அது அவசியம், அதெல்லாம் செய்யணும். ஆனா அதையும் தாண்டி அவருடைய அடிச்சுவட்டில நடந்து இயேசுவை நம்ம வெளிப்படுத்தி காண்பிக்கணும். அவர்கள் தான் சீஷர்கள். அவங்களோட தான் ஆண்டவர் நெருங்கின ஒரு ஐக்கியத்தில் இருப்பார். இந்த அனுபவத்தோட நம்ம வாழணும். அதை நம்ம தியானிச்சா நம்ம எங்க குறைவுபட்டு இருக்கிறோம், எங்க நம்ம சரிபடணும் என்பதை நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். வேத வசனத்தின் வெளிச்சத்துல இயேசுவின் வாழ்க்கையோட நம்ம ஒப்பிட்டு பார்த்து ஜெபிக்க போகிறோம். அப்படி ஜெபிக்கிறதுனால நம்ம இயேசுவா ஆகிவிட முடியாது, கடவுளால் ஆயிட முடியாது. கடவுளை போல மாற நம்மை ஆவியானவர் மாற்றுவார். ஆனால் கடவுள் என்கிற ஸ்தானம் ஒருவருக்கு மட்டும்தான், அதை மறந்துடக்கூடாது. இல்லாட்டா நம்முடைய மாறப்ப நம்ம இயேசுவாவே ஆயிரோம் போல அப்படின்னு சொல்லி சிலர் நினைப்பாங்க. அப்படி கள்ள உபதேசம் வருகிற நீயே கடவுளா மாறிடலாம் அப்படிலாம் யாரும் கடவுளாக முடியாது. அவரை போல வாழ்வதற்கு சாட்சியாய் வாழ்கிற வாழ்க்கைக்கு அவர் நம்மை மறுரூபப்படுத்துகிறார். அதுதான் காரியம். இப்போ ஒரு நிமிடம் ஜெபிக்கலாமா? நீங்க விரும்புறீங்களா இயேசுவை போல மாற விரும்புறீங்களா? அவரை போல அன்பு, அவரை போல பரிசுத்தம், அவரை போல சாந்தம், அவரை போல தாழ்மை, அவரை போல மனதுருக்கம், அவரை போல ஜப வாழ்க்கை எனக்கு வேணும் அப்படின்னு விரும்புறீங்களா? அவரை போல நான் ஒளி செய்யணும், மற்றவங்களை போல இல்லை இயேசுவை போல ஒளி செய்யணும், இயேசுவை போல வாழணும் அப்படின்னு விரும்புறீங்களா? அப்படின்னா உங்க இருதயத்துல கை வைங்க. ஒரு நிமிட கண்களை மூடி, இயேசுவே உம்மை போல நான் மாற விரும்புகிறேன், உம்மை போல என்னை நீர் மாற்றிவிட வேண்டும் என்று விரும்புகிறேன். ஆவியானவர் என்னை இயேசுவை போல மறுரூபப்படுத்துவீராக. உம்முடைய அடிச்சுவட்டில் நடக்க இயேசுவின் அடிச்சுவட்டில் நடக்கும்படியாய், இயேசு வாழ்ந்தபடி வாழும்படியாய், இயேசு ஜெபித்தபடி ஜெபிக்கும்படி, இயேசு ஊழிய செய்தபடி ஊழிய செய்ய அர்ப்பணிக்கிறேன். எனக்குள்ள இந்த வாஞ்சை பெருகட்டும், ஆசை பெருகட்டும். இதை கேட்கிற எல்லாருக்குள்ளும் இயேசுவை போல வாழ வேண்டும் என்ற ஆசை பெருகட்டும், வாஞ்சை பெருகட்டும், தாகம் பெருகட்டும். ஆவியானவர் கிரியை செய்யும். இயேசுவின் சீஷர்களாக சீஷிகளாக ஒவ்வொருவரையும் நீர் மாற்றிவிடும். சிறு பிள்ளைகள், வாலிபர்கள், பெரியவர்கள், ஊழியர்கள், ஊழியக்காரர்கள் எல்லாரையும் இயேசுவை போல வாழுகிறவர்களாய் மாற்றிவிடுவீராக. நீர் அப்படி செய்கிற அன்பிற்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து எங்களோடு பேசும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, தேவ செய்தியை கேட்டு ஆசீர்வாதங்களை பெற்று கொண்டிருப்பீர்கள் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். இந்த செய்தியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகளை எங்களுக்கு தெரியப்படுத்த மறவாதிருங்கள். தேவ கிருபை நம் அனைவரோடும் இருப்பதாக. For further details and prayer support, contact Jesus Redeems Ministries, Nalumavudi, Thoothukudi district, 628211. Our phone number 0463935353535. info@jesusredeems.org. Our website www.jesusredeems.com. God bless you.